யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஜோதிடர் ஜிஎம் சொக்கலிங்கம் பேசுகிறேன் நம்முடைய சேனல் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி சேதுங்கிற பேருக்குண்டான பலங்களை கூறுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயார் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த சேதுங்கிற பேருடையவங்க குடும்பத்துலேயும் சொந்த கலைஞர் போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய அன்பர்கள் ஜோதிடம் படிச்சுமே ஜாதகத்தை ஒரு கை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கு என்னுடைய அறுபத்தி மூணு வகையான ஜோதிட மாந்திரிக பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் டிஸ்டப்பிர விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்கூராக கூடிய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் அல்லது டெலிகிராம் நம்பர் தாங்க என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டை அனுப்புகிறேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கடலாம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்ட குலதெய்வ மரியாதை குலதெய்வம் மரியாதை பொருத்தம் பார்க்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் சேது என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து எதையுமே பெருசாக பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வீட்டு பக்கத்தில் கோவில் அல்லது ஏதாவது ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க அதாவது ஏதாவது ஒரு சர்ச்சோ அல்லது மசூதியோ இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க நாலாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்க பேச்சை நீங்கள் நம்பிட மாட்டீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு இரத்த பந்த உறவுகளுடன் கருத்து வேறுபாடு உண்டு ஆறாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு மனசுக்கு பய மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு உங்கள் கிட்டக்க யாரும் தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க ஆனால் பொய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஒன்பதாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி தம்பியோ தங்கச்சியோ நினச்ச ஒரு மனக்கவலை ஒரு மன வருத்தம்ங்கிறது இருக்குங்க எல்லோரும் மாதிரியே நமக்கு ஒரு தம்பி தங்கச்சி இல்லையே அவங்க அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்கள இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு உங்கள் வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு விபத்து மூலமாகவோ தற்கொலை மூல தற்கொலை செய்தோ உங்கள் வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க அவங்கள நினச்சி அவசியம் சாந்தி பரிகாரம் அவசியம் நீங்கள் செய்யணும்

பதினஞ்சாவது பாயிண்ட் அறிவாளியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை வந்து கண்ணில் காட்டி மறைக்குங்க அதாவது ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு அபாசனோ அல்லது அடிக்கடி ஒரு குழந்தை அபாசனோ அல்லது ஒரு குழந்தையுழக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாகராஜர் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வழியில் உங்கள் அப்பா வழியில் உங்கள் அப்பா வாழ்கிற காலத்துலேயோ அல்லது உங்கள் தாத்தா வாழ்கிற காலத்திலேயோ ஒரு பெண்ணுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்குங்க அந்த அநியாயத்தினால் அந்த பெண்ணினுடைய சாபம் உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது இதனால் வந்து குடும்பத்தில் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள் வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்வாங்க இது சொந்தமான மேலும் சில தகவல்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டே தொடர்பு கொள்ளுங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு தசைப்பிடிப்பு பிரச்சனை உண்டு உங்களுக்கு இருபதாவது பாயிண்ட்டு உங்கள் வழியில் ரெண்டு தாரம் உடையவங்க இருப்பாங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷிய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் கிட்ட பழகணுங்க எல்லாமே காரணமே தெரியாமல் உங்களை விட்டு விலகுவாங்க நீங்கள் அடிக்கடி இதை உணர்ந்திருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கினாலோ அல்லது ஒரு வீடு வச்சுருந்தாலோ அந்த இடத்து மேலேயோ வீட்டு மேலேயோ விலங்குகள் சொந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருக்கணுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு சீட்டு எம்எல்எம்ல நம்பி ஏமாறுவீங்க அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சீட்டு போடுற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஜாப்பு தாங்க செட் ஆகும் வேர்வை சிந்தி வளைக்கிறது செட் ஆகாது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வெஹிக்கிள் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுங்க அடிக்கடி பஞ்சர் ஆகிறது அடிக்கடி எங்கேயாவது போய் ஸ்க்ராச் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு இளம் வயதிலேயே அப்பாவுக்கு கண்டம் ஏற்பட்டுக்குங்க அல்லது அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து சைவன பிரச்சனை இருக்குங்க அது உங்கள் பேரே அழகாக சொல்லுது ஸோ அந்த சைவன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா முடக்கி போட்டு ஒரு உணர்வு நைட்டு தூக்கி சரியாக தூங்க முடியாது யாரோ மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து கருப்பு வண்டு கருவண்டு அடிக்கடி வளாந்தும் முழங்கால் வலி பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா அது தக்க உங்களுக்கு சேர்த்த பரிகாரம் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் முட்டுக்கட்டைகள் எல்லாத்துக்குமே இந்த சைவனை தாங்க மூல காரணமாக இருக்கும் செய்வன் உங்கள் குடும்பத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் தெய்வத்தை வந்து வேண்டி உருகி வெளிப்பட்டாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே இந்த செய்வனைக்கு உண்டான பரிகாரம் தான் இது சம்மந்தமான தகவல்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அணுகுங்கள் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவி வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க அவங்க சொல் பேச்சதாக நீங்கள் கேட்கணும் அவங்க சொல் இஷ்டப்படி தான் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வாய்ப்பேச்சால பிரச்சனைகள் இருக்குதுங்க வாய்ப்பேச்சால் வம்பளம் மாட்டிக்கிடுவீங்க ஸோ வாய்ப்பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டுங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அம்மா மேலே ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்குங்க உங்களுக்கு அம்மாவை வெறுப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா வந்து முன்கோபியாக இருப்பாங்க அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு பொறுமை நிதானம் இருக்காது நாற்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்களுக்கு வாயு பிடிப்பு பிரச்சனை உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அதை அடிக்கடி முழங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே ரெண்டு வாகனம் இருக்குங்க ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ அல்லது ஒரு பைக்கோ ஒரு காரோ எப்போதுமே உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு வாகனம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பேச்சில் படி வச்சு பேசக்கூடிய குணமும் உள்கூத்து வச்சு பேசக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவி வழியில் அறுப்பு ஆயுவில் இறந்து போனவங்க உண்டு அவங்கள நினச்சி அமாவாசை அம்மாவாசதோரும் தயிர் சாதம் தானம் கொடுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு லைஃப்பில் வந்து ஒரு இடையாவது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெலாம் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேவிங்ஸுங்கிறது இருக்காதுங்க நாற்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் தாங்க செட் ஆகும் மார்க்கெட்டிங்கு டீச்சிங்கு ஜோதிடம் இது தாங்க உங்களுக்கு செட் ஆகும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு அவ்வளோ சோகம் துன்பம் இருந்துச்சுன்னா பெருமாளில் காலடி பார்த்து சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து தீர்த்து தருவார் என்பது லவியமான மாற்றுக்கிறது கிடையாது இத்துடன் சேது என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமானஞ்சு பலன்கள் முடிவடைகின்றது உங்கள் பேருக்கும் பலன் தெரிஞ்சுக்கிட விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் வாங்க யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் பேர்களை பதிவிடுங்க கேட்கக்கூடிய பேர்களுக்கு காமனான பேர்கள் இருந்துச்சுன்னா உடனே பலன் போட்டுருவேன் ரெட்டை பெருகளும் ரேரான பேர்களாக இருந்துச்சுன்னா செகண்ட் பலன்படுவன் அதனால் அன்பர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும் நன்றி நேரில் நன்றி